ஈரோடு பக்கத்தில் கிராமத்தில் இருந்தேன். நான் ஜேர்னலிஸ்ட் ஆக முடியுமான்னு தயங்கினேன். இன்றைக்கி ஆகிட்டேன். காரணம் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். மின் இணைப்பு என்னோடு ஆதார் எண் இணைக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த பணியினை மின்வாரியத்தின் மூலமாக தொடங்கப்பட்டு இன்று நண்பகல் 12 மணி வரை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 2,67,00,000 மின் இணைப்போடு இதுவரை 1,62,00,000 பேர் மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் எண்ணை இணைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக 60.82% மின் நுகர்வோர்கள் ஆதார் எண்ணை இணைத்திருக்கின்றார்கள். இதில் வந்து சிறப்பு முகாம்கள் மூலமாக 87,91,000 இணைப்புதாரர்களும் ஆன்லைன் மூலமாக 74,67,000 மின் இணைப்புதாரரும் ஆதார் எண்ணை இணைத்திருக்கின்றார்கள். எனவே இதில் வந்து முதல் மாவட்டமாக அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 77.53 விழுக்காடு மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்கின்றன. குறைந்த அளவாக கிருஷ்ணகிரி மின் பகிர்மான வட்டத்தில் வந்து 50.93, அதாவது 51 விழுக்காடு மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த மகத்தான பணிகளுக்கு மேலும் கால நீட்டிப்பு அவகாசம் வேண்டும் என்று எங்களுடைய மின்வாரியத்தினுடைய சிஇஎஸ்சி அவர்களுடைய ஆய்வுக் கூட்டத்தில் மதிப்பிற்குரிய சிஎம்டி சாரும் அமர்ந்து அந்த கூட்டத்தை நடத்திய பொழுது கால நீட்டிப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய அனுமதியை பெற்று வருகின்ற 2023 ஜனவரி 31 வரை மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் எண் இணைக்கக்கூடிய அந்த பணிக்கு கால நீட்டிப்பு, அதாவது வந்து 31 ஜனவரி 31 வரை கால அவகாசம் நீட்டிப்பு செய்து இப்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தயவு செஞ்சு உங்கள் மூலியமாக மின் நுகர்வோர்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்வது, ஜனவரி 31 பிறகு மீண்டும் கால நீட்டிப்பு இருக்கும் என்ற நிலையில் இருந்து விடாமல் ஜனவரி 31 தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்தி மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் இணைக்கக்கூடிய பணிகளை நிறைவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ வந்து 2,811 பிரிவு அலுவலகங்களில் செக்ஷன் ஆஃபீஸில் வந்து சிறப்பு முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே போல் 2,811 செக்ஷன் அலுவலகங்கள் மூலமாக கூடுதலாக இன்னொரு சிறப்பு முயற்சியாக அந்தந்த பகுதிகளுக்கே நேரடியாக சென்று சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலமாக மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தப்பட்டு அந்த மின் இணைப்பினோடு ஆதார் இணைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்வதற்கு இன்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே ஏற்கனவே எப்படி வந்து 2,811 இடங்கள் நடக்குதோ அதுபோல் கூடுதலாக இப்பொழுது 2,811 சிறப்பு முகாம்கள் மூலமாக அந்தந்த பகுதிகளுக்கே சென்று மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் இணைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். நாளை அனைவருக்கும் வந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளை ஆங்கில புத்தாண்டு என்பதால் மின்வாரியத்தில் நடைபெறுகின்ற சிறப்பு முகாம்கள் நாளை நடைபெறாது. நாளை மறுநாள் தொடங்கி 31 வரை சிறப்பாக நடைபெற உள்ளன. எனவே அதை பயன்படுத்தி 100% இணைப்பதற்கான முயற்சிகளை மின்வாரியம் எடுத்திருக்கிறது. கண்டிப்பாக இணைத்து முடிப்போம். இந்த ஆர்வம் குறைவான இல்லையா சார்? ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 4,00,000 நீங்கள் இப்போ டெய்லி நாங்கள் கொடுத்துட்டு தானே இருக்கோம். 3,00,000, 4,00,000 இருக்குது. குறிப்பாக அந்த விடுமுறை நாட்களில், சனிக்கிழமை மற்ற நாட்கள் ஏதாவது குறிப்பிட்ட விடுமுறை நாட்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். மற்ற வேலை நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சராசரியாக 3,00,000, 3,00,000, 4,00,000 அந்த மாதிரி தான் ஆவரேஜ் வந்துட்டு இருக்கு. இல்லை, பெயர் மாற்றத்திற்கான அனுமதி இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தந்த இடங்களில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தால் உடனுக்குடன் 48 மணி நேரத்திற்குள்ளாக பெயர் மாற்றம் செய்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சார், அதில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம், பெயர் மாற்றம் சொல்லி கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு சொத்து பட்டா மாற்றுவாங்கள்ல, யாருமே வந்து முன்னோர்கள் இறந்துட்டாங்கன்னா பட்டா மாற்றுவதற்கான வழிவகைகள் வருவாய்த்துறையில் இருக்குது. சார், 40 அப்படி ஏதாவது வந்து ஒரு 0.1% இருக்கலாம். மொத்தம் வந்து 2,65,00,000 பேரில் ஏதாவது 0.1% இருக்கலாம். 1% கூட இருக்காது. அது மாதிரி இருக்கக்கூடியது இறுதியாக பார்ப்போம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல இதில் போட்டு. மேற்கொண்டு
அதுதான் சார், அதுக்கு தான் கூடுதலாக 2811 சிறப்பு முகாம்கள் மொபைல் கேம்பாக ரெடி பண்ணுறோம். இப்போ அந்தந்த பகுதிகளுக்கு சென்று மொபைல் கேம்பாகவே வந்து நடமாடும் சிறப்பு முகாம்களாக வந்து ஒரு செக்ஷன் ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த செக்ஷன் ஆஃபீஸுக்கு உட்பட்ட தெருக்களாக இருந்தாலும் சரி கிராமங்களாக இருந்தாலும் சரி நேரடியாக சென்று அந்த பகுதிகளில் வந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு கூடுதலாக 2811 சிறப்பு முகாம்கள் மொபைல் கேம்ப் நடப்போது நடமாடும் முகாம்கள் வந்து நடைபெற இருக்கின்றன. மொத்தமாக முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ எவ்வளோ பேர் இதில் இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக முடிச்சுட்டுங்க சார், எவ்வளோ எவ்வளோ பேர் முடிச்சிருக்கிறாங்க, இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது. இப்போ வந்து நம்ம 60.82% முடிச்சாச்சு, மீதம் இருக்கக்கூடிய இன்னொரு 40 விழுக்காடு முடிக்க வேண்டியது இருக்குது. அதை முடித்த பிறகு ஒட்டு மொத்தமாக எவ்வளோ வந்து சொந்த வீட்டில் இருக்காங்க, எவ்வளோ வாடகை வீட்டில் இருக்காங்க, யார் யார் வந்து சொந்த மின் இணைப்பு இணைச்சிருக்காங்க, வாடகை குடியிருக்க இணைச்சிருக்காங்க, முழு விவரங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். முதல்ல இந்த முகாம்கள் முடிப்போம் சார். ஏன்னா சில பேர் வந்து நீங்களே வந்து சில என்னென்னா பத்திரிகைகள் எல்லாத்தையும் சொல்லலை, சில பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்குற மாதிரி சில செய்திகளை வெளியிட்டு இதனால் வந்து 100 யூனிட் போயிருமா, சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய கருத்துக்களை கூட நீங்கள் தொலைக்காட்சிகளில் சில செய்தித்தாள்களையும் இப்போ வந்து செய்தியாக வெளியிடுறீங்க, 100 யூனிட் பறி போயிருமா அல்லது இலவச மின் இணைப்புகளாக வந்து நிறுத்தப்படுமா அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு நல்ல முயற்சி எடுத்துருக்குறோம். இது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் தொலைக்காட்சி நிருபர்களே நீங்கள் பெரும்பான்மையாக விரும்புகிறீங்க. இந்த முயற்சி ரொம்ப காலமாக நாங்கள்லாம் எதிர்பார்த்த முயற்சி, இப்போ தான் மின்வாரியம் வந்து இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கு, அதனால் பாராட்டுக்குரியதுன்னு சொல்கிறீங்க. யாராவது ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய இதை விரும்பாத சில நபர்கள் வந்து இப்போ விரும்பாதவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க, அந்த மாதிரி சில விரும்பாத நபருடைய செய்திகளையும் நீங்கள் எடுத்து உங்களுடைய தொலைக்காட்சியில் காடாகவும் வெளியிடுறீங்க. சார் இல்லை சார், அதாவது வந்து இந்த மின்வாரியத்துக்கு இருக்கிற கருத்துக்களை இதை கேளுங்க, அது சம்மந்தமாக முழு விவரங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா அது எப்படி இருக்குது என்னன்ட்டு தெரியாத ஒரு செய்தியை யூகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அது சம்மந்தமாக ஏதாவது ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கா சார்? ப்ரெஸ் ரிலீஸ் எதாவது உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா மின்வாரியத்திற்கு எடுத்துருக்கூடிய? நீங்கள்லாம் உங்களை மாதிரி என்ன சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு குழப்பமான ஒரு செய்தியை உருவாக்கி ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை தயவு செஞ்சு முன்னெடுக்க வேண்டாம். ஏன்னா இது கடுமையான முயற்சி எடுத்திருக்கோம். 6600 கோடி ஆர்இசியில் லோனுக்கான வட்டியை குறைச்சி வருஷம் 84 கோடி குறைச்சிருக்கோம். பிளேயர்ஸ்லாம் வந்து வருஷம் மாதமே 7 கோடி ரூபாய்க்கு போனது, இப்போ 13 கோடி 71 லட்சத்துக்கு பிளேயர்ஸ் மட்டும் விற்கப்படுகிறது. கடுமையான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். அந்த முயற்சிக்கெல்லாம் நீங்களாம் வந்து ஆதரவு கொடுக்கணும். பொதுமக்கள்கிட்ட ஒரு பதட்டத்தை உருவாக்குற மாதிரி ஒரு செயல் இது எதுக்கு அது எதுக்குன்னு இல்லாமல் எவ்வளோ லீக்கேஜ் இருக்கணும். 15 விழுக்காட்டுக்கு மேலே வந்து நமக்கு லைன் லாஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட் இயரை வந்து 0.7% குறைச்சோம், 560 கோடி குறைஞ்சிருக்கு. அதனால் கடுமையான முயற்சிகள் இது. மின்வாரியம் வந்து நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு மிக முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை இந்த 1.5 ஆண்டுகளில் முதலமைச்சர்கள் துறைகள் வாரியாக தொடர்ந்து ஆய்வுகளை செய்து அதில் மின்வாரியத்தை தனிப்பட்ட முறையில் கவனங்களை செலுத்தி மின்வாரியத்தை மேம்படுத்துவதற்கான சீர்படுத்துவதற்கான செம்மைப்படுத்துவதற்கான அடுத்த வரக்கூடிய 10 ஆண்டுகளுக்கான சிறப்பு திட்டங்களாக மின்வாரியம் தொடங்கின காலத்திலிருந்து 2021 வரைக்கும் 32,500 மெகாவாட் இருந்துச்சு. அடுத்து வரக்கூடிய 10 ஆண்டுகளில் அப்படியே 32,500 மெகாவாட்டு நிறுவுதிறன் அதுவும் சொந்த உற்பத்தி நிறுவுதிறனாக அமைக்குவதற்கான அறிவிப்புகளை கொடுத்து அதற்கான பணிகள் இப்போ முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதனால் கடுமையான முயற்சிகளை ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதி நெருக்கடிகளில் இருக்கிற கடன் சுமைகளில் அதையெல்லாம் ஓரளவுக்கு சரி செய்து இப்போ மின்வாரியம் இந்த முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறது. எனவே 31 ஜனவரி 2023 வரை இந்த கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது. அதை பயன்படுத்தி மின் நுகர்வோர்கள் அனைவரும் தயவுசெய்து ஆதார் எண்ணை மின் இணைப்பினோடு இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சார், வேலை நிறுத்தங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தொழில் சங்க பிரதிநிதிகளோடு மின்வாரியத்தின் மூலமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற பொழுது இன்னொரு பக்கம் வேலை நிறுத்தம் நடைபெறுவது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம். ஆமாம் சார், அடுத்தது நடத்துவோம். நீங்கள் ஒரே முறையினா வந்து டெய்லி அடுத்தடுத்த நாள் நடத்த முடியாது. இது நிதி சுமை சம்பந்தப்பட்டது. நாங்கள் வந்து ஏற்கனவே முதல் முறை பேசியிருந்தோம்னா அதுக்கு எவ்வளோ வந்து செலவினங்கள் வருது, அவங்க எவ்வளோ கோரிக்கைகள் வச்சுருக்காங்கிறது நிதித்துறையோடு பேசி அதில் எவ்வளோ சலுகைகள் வழங்க முடியும், எவ்வளோ கொடுக்க முடியும், நிதித்துறையோடு பேசி முடிச்சு தான் அடுத்த சுற்றுக்கான அழைப்புகள் கொடுக்க முடியும், அதுக்கான அழைப்புகள் கொடுக்க முடியும். அதனால் கொஞ்சம் சொல்கிறேன் சார், அவர் சொன்னதுனால சொல்லுங்கள். அதனால் தொழிற்சங்க பிரதிநிதிகளை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள் மூலியமாக கேட்டுக்கொள்வது என்னென்னா அதற்கான விதிமுறைகள் இருக்கின்றன. பேச்சுவார்த்தை ஒரு கால் வந்து பேச்சுவார்த்தையினுடைய இறுதி கட்டத்தில்
அவர்கள் கேட்கின்ற கோரிக்கையை மின்வாரியம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றலாம். அதற்கு முன்பாகவே இப்போ டிஏ கொடுக்கணும்னு சொன்னாங்க, டிஏ கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறமும் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க, அது ஒரு தவறான முன்னுதாரணம். அதனால் வரக்கூடிய நாட்களில் தயவு செஞ்சு அவர்களுக்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன. பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமான ஒரு தீர்வு எட்டுவதற்கு மின்வாரியம் தயாராக இருக்கிறது. எனவே பேச்சுவார்த்தையின் மூலமாக தயவு செஞ்சு அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. விவசாயத்திற்கான 50,000 மின் இணைப்புகளை பொறுத்தவரை வருகின்ற பொங்கலுக்கு முன்பாக முடிக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஒவ்வொரு நாளும் 50,000 விவசாயிகளுக்கான மின் இணைப்பு வழங்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த திட்டத்தை தொடங்கி வைத்து ஒவ்வொரு நாளும் எவ்வளவு இன்று மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை தொடர்ந்து கேட்டு கண்காணித்து வருகின்றார்கள். மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நேற்று வரை 40,306 விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பு வழங்கி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக வழங்க வேண்டிய மின் இணைப்பை பொறுத்தவரை 9,694 மின் இணைப்புகளுக்கான இந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பொங்கலுக்கு முன்பாக கண்டிப்பாக 50,000 விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பு வழங்கி நிறைவு செய்யப்படும். கண்டிப்பாக கையாளப்படும். இப்போ ஏற்கனவே இருக்கிற டேட்டா சேதம் உங்களுக்கு வந்து லீக்கேஜ் இருக்கா, ஏதாவது வெளியில் வந்து அது மாதிரி கசிஞ்சிருக்கா? மின்வாரியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தரவுகளாக இருந்தாலும் பத்திரமாக பாதுகாக்கப்படும், அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நல்ல செய்திகள் சொல்லியிருக்கோம். ஆதார் சம்மந்தப்பட்டது, விவசாய மின் இணைப்பு சம்மந்தப்பட்டது. இன்னொரு நாள் புத்தாண்டில் சந்திப்போம். ஜனவரியில் புத்தாண்டுகளில் அரசியல் சார்ந்த கேள்விகளை தனியாக சந்திப்போம். இப்போ சிஎம்டி சார், டைரக்டர் எல்லாரும் இங்கே இருக்காங்க. இது மின்வாரியத்தினுடைய அலுவலகம், அரசு அலுவலகம். ஆகையால் வந்து இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு உங்கள் மூலமா திரும்பவே நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆதார் எண் இணைக்கக்கூடிய பணி மிக முக்கியமான பணி. அதில் கட்டாயம் வந்து ஜனவரி 31 பிறகு கண்டிப்பாக கால நீட்டிப்பு என்பது இருக்காது. அதனால் அதை முழுவதுமாக இந்த 31 பயன்படுத்தி, நாளைக்கு ஒரு நாள் லீவு, 30 இருக்க மொத்தம் 30 பயன்படுத்தி முழுவதுமாக இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறுதியாக இருக்கு.